அஸ்வின், கரியர் கேரன்ஸ் எக்ஸ்பர்ட். நம்ம சேனல் வந்து மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்ன போஸ்ட்ஸ் போட்டோமோ அதையே திருப்பி அவங்களுக்கான கேள்விகளாக கேட்டுட்ருக்குறாங்க. இந்த சேனலை வந்து கரெக்டாக பின்தொடர்றது மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூல் பேஸ்டு டவுட்ஸும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பற்றி நம்ம இதில் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஜேஇ அட்வான்ஸ்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். இந்த வருஷம் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸோட இந்த வருஷமும் இப்போது தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜேஇ மெயினில் ஒரு குறிப்பிட்ட ரேங்க்குக்குள்ளே கம்யூனிட்டி பேஸில் எடுத்து அந்த ரேங்கிங்குள்ளே வர்றவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த வருஷத்தில் 2016 வந்து பார்த்தீங்கன்னா 198,000 பேர்த்துக்கிட்ட கிளியர் பண்ணி விட்டதில் எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, ஜேஇ அட்வான்ஸ்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,55,948 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனால் அது எழுத போனது பார்த்தீங்கன்னா 1,47,678 ஸ்டூடெண்ட்ஸும் எழுத போனாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 பேர் வந்து எக்ஸாமுக்கு டேர்ன் அவுட் ஆகலை. அதே மாதிரி தான் 2017 2,21,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. அதில் 1,72,024 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் பரீட்சை எழுதுனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,59,540 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதினாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதவே இல்லை. 2018 பொறுத்த வரைக்கும் 2,31,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. அதில் அப்பியர் ஆனது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,55,158 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பியர் ஆகியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 1,65,345 ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு டாப் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 360 வந்து 337 வந்து ஃபர்ஸ்ட் மார்க்காக இந்த வருஷத்தில் இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 இருந்துட்டு இருந்த இந்த ஆப்சன்டேஸ் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 மாறி இருந்தது. அடுத்து 2019 பொறுத்த வரைக்கும் 2,45,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. அதில் 1,74,432 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு. அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,61,319 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுத போனாங்க. கிட்டத்தட்ட இதில் கேப் பார்த்தீங்கன்னா 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரீட்சை எழுதவே இல்லை கிளியர் பண்ணதில். 2020 கேட்டகரி எவ்வளோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க இந்த வருஷம். ஆனால் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 160,864 பேர் தான் வந்து இதுக்கு ரெஜிஸ்டரே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதிலேயே பார்த்தீங்கன்னா 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணவே இல்லை அட்வான்ஸ்டுக்கு. இதில் எவ்வளோ எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,48,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போது ஒவ்வொரு வருஷமும் ஐஐடி வந்து ரொம்ப ரிகரஸாக எடுத்து எழுதுகிறவங்க குறைஞ்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு கூட தோணுது. பிகாஸ் இது ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவலாக இருக்கிறதுனால நம்மளால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், மாணவர்களை வந்து ஜேஇ மெயினுக்கு தான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. சில இடத்துல ஜேஇ அட்வான்ஸில் வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதனால கூட மாணவர்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கேட்கப்படுது அட்வான்ஸில் பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏ ரோடோ போன்ற ஹைலி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இருந்தால் மட்டும்தான், அந்த புக்கெல்லாம் படித்து எழுதினா மட்டும்தான் கொஞ்சம் ஃபிசிக்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜேஇ அட்வான்ஸில் வருஷம் மாணவர்கள் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இதே வந்து 2019 எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்க, அதாவது 245,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜேஇ மெயின்லேருந்து அட்வான்ஸ்டுக்கு கிளியர் பண்ணி விட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணாங்க, அதாவது அட்வான்ஸில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,705 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபிங் குறைச்சி தான் வச்சுருந்தாங்க. நிறைய மாணவர்கள் வந்து நம்ம பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு, சார் எங்களுக்கு நாங்கள் பிடபிள்யூடி இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி ஐஐடிஸில் வாங்கிட முடியுமா அப்படின்னு அவங்க சில கேள்விகளை கேட்டாங்க. பட் குறிப்பிட்ட மார்க் அந்த இல்லை அப்படின்னா அவங்க வந்து கிளியரே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. எவ்வளோ சார் மார்க் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 10% மார்க் இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் மூணு சப்ஜெக்டையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப எவ்வளோ மார்க் இருந்திருக்கணும் அப்படின்னா 25% ஆஃப் மார்க் வந்து வாங்கியிருக்கணும். இதே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா, ஜென்ரலில் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 9% ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும், அக்ரிகேட் வந்து 22.5% வந்து வாங்கியிருக்கணும்.
ஓபிசி என்சிஎல்ஐ இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா 9 மார்க் வாங்கியிருக்கணும், மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து ஈ சப்ஜெக்டில் வாங்கியிருக்கணும், மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் எவ்வளோ இருக்கணும், 3 சப்ஜெக்ட் சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கணும்னா 22.5 வந்திருக்கணும். அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஜென்ரலில் வந்து பிடபிள்யூடி, ஓபிசி என்சிஎல்ல பிடபிள்யூடி, எஸ்சி பிடபிள்யூடி, எஸ்டி பிடபிள்யூடி, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து 5, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 5 வாங்கியிருந்திருக்கணும். அது இல்லாமல் அக்ரிகேட் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்குறப்போ 12.5% ஆஃப் மார்க் வந்து அதில் அவங்க வாங்கியிருக்கணும். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட எண்ணிக்கை குறைந்ததை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறனால இதே கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஜெய் அட்வான்ஸ் கிளியர் பண்ணுற எல்லாத்துக்குமே ஐஐடியில் சீட் கிடைக்குமா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட், அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி ஜேஇ மெயினில் ரேங்க் எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாத்துக்கும் வந்து சீட் கிடைக்காதோ அது மாதிரி இதுலேயும் கிளியர் பண்ணுற எல்லாத்துக்கும் சீட் கிடைக்காது. பட் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ தெளிவான ஒரு சீட் எடுக்க முடியும். அதுவும் பழைய ஐஐடிஸ் பொறுத்த வரைக்கும் top 10 IITs எடுக்க முடியும். ஸோ உங்களோட மார்க்குக்கும் ரேங்க்குக்கும் எவ்வளோ எவ்வளோ வரும், இப்போ உங்களோட இவ்வளோ மார்க் வாங்கினீங்க எவ்வளோ ரேங்க் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா top 10 ரேங்கிங்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 345 மார்க்ஸ் வந்து வாங்கியிருந்துருக்கணும். 25 ரேங்கிங்குள்ளே வரணும்னா 310 அண்ட் அபவ் இருக்கணும். top 50 அப்படின்னா 295 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். 100 ரேங்கிங்குள்ளே வரணும்னா 280 அண்ட் அபவ் வாங்கியிருந்துருக்கணும். 300 ரேங்கிங்குள்ளே வரணும் அப்படின்னா 270 மார்க்ஸ் அண்ட் அபவ் வாங்கியிருக்கணும். 500 ரேங்கிங்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா 250 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். 600 ரேங்கிங்குள்ளே வரணும் அப்படின்னா 235 மார்க்ஸ் அண்ட் அபவ் வாங்கியிருக்கணும். இதே 700 ரேங்கிங்குள்ளே வரணும்னா 220 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். 800 ரேங்கிங்குள்ளே வரணும்னா 210 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். 1000 ரேங்கிங் top 1000க்குள்ளே நீங்கள் வரணும்னா அவுட் ஆஃப் 360 200 மார்க் வாங்கினாலே போதும் top 1000க்குள்ளே உங்களால் வர முடியும். இட் இஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக என்ன விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஜென்ரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 360க்கு 120 மார்க் வாங்கினாவே போதுமானது. 12,000 ரேங்கிங்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஐஐடி சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக நல்லா இருக்குது. அப்போது மாணவர்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்கினா நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். சிஆர்எல் அதாவது வந்து ஜென்ரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 12,000 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு ஐஐடியில் சீட் கிடைக்கும். ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் 4600 ரேங்கிங் வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 2700 ரேங்கிங் வரைக்கும் இருக்கலாம். எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1000 ரேங்கிங் வரைக்கும் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஐஐடியில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ஃபீமேல் ஒன்லி கோட்டா, இதில் வந்து ஃபீமேல் ஒன்லி கோட்டாங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது ஐஐடிஸ் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஐஐடி அட்வான்ஸில் வந்து ஜேஇயில் கிளியர் பண்ணுறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38,000 பேர் கிளியர் பண்ணாங்கன்னா 33,000 பேர் பாய்ஸ், வெறும் 5,000 பேர் தான் கேர்ள்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. அதனால் கேர்ள்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து ஃபீமேல் ஒன்லி கோட்டாவில் வந்து ஈஸியாக உங்களால் உள்ளே போக முடியும். அப்போ எவ்வளோ சார் எங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னு அடுத்த க்வெஸ்டினை கேட்பீங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 16,000 ரேங்கிங் வரைக்கும் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்த சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஸில் 13,600 கிட்டத்தட்ட தான் உங்களுக்கு மொத்தமே சீட்ஸே இருக்குது. ஆனால் 16,000 ரேங்கிங் ஜென்ரல் கோட்டா கேட்டகரியில் இருக்கிற கேர்ள்ஸுக்கே கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக சாய்ஸ் ஃபில் பண்ணோம்னா ஒரு அருமையான சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் 6,800 ரேங்கிங் வரைக்கும் ஃபீமேல் ஒன்லி கோட்டாவில் கிடைக்கும். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 3,200 அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1,100. ஸோ இந்த ரேங்கிங்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்லி கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து இந்த அட்வான்ஸ்டு எழுதுறத வந்து ரொம்ப ரிகரஸாக எழுதிட்டு இருப்பாங்க இப்போது. ஸோ உங்களுடைய மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்கள் மார்க்குக்கு உண்டான ரேங்க் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நான் மேலே சொன்ன ரேங்கிங்குக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐஐடியில் படிக்கிறதுக்கு கிடைக்கும். பிகாஸ் ஐஐடி அப்படிங்கிறது வந்து இந்திய நாட்டின் தலைசிறந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஐஐடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நேம் வந்து இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து நல்லா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வந்ததுக்கப்புறம் இதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக்காக சாய்ஸ் ஃபில் பண்ணுறது மூலமாக சூப்பரான காலேஜஸ் வந்து உங்களால் எடுத்து ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆக முடியும். ஸோ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். லெட் அஸ் கம் வித் அனதர் ஒன் வெரி குட் இன்ஃபர்மேஷன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.